अविदितविषयान्तरषटारेः उपनिषदामुपगानमात्रभोगः अपि च गुणवशात्तदेकशेषी मधुरकविर्हृदये ममाविरस्तु। மதுர கவியார் எம்மையாழ்வார் அவரே ஆழ்வார் அவரே. அவரை போய் தெய்வம்னு கொண்டாடத்தான் முடியுமா? ஏன் இவர்கள் இந்த மாதிரி பேசுகிறார்கள் என்று சந்தேகம் வரலாம். அதற்கு பிள்ளை லோகாச்சாரியர் அழகா சாதிக்கிறார், பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி, பிரபத்தியில் அசக்தனுக்கு இது. இது ஒரு அழகான சூத்திரம் சிவஜன பூரணத்திலே. பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி, நாம் பக்தி பண்ண வேணும். பெருமானுடைய திருவடிகளிலே அனிதர சாதாரணமான பக்தி, அவனையே நினைந்து அவனையே பூசித்து இடைவிடாமல் அவனை தவிர மத்தாரையும் நினைக்காமல் இருக்க வேண்டும். இந்த பக்தி முத்துவதற்கு தொடங்கும். அத பரபக்தி, பரஜானம், பரமபக்தி என்று வெவ்வேறு நிலை சொல்லுவார்கள். அந்த பக்தி அடைவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மால் எல்லாம் அவனை தவிர வேற எதையுமே நினைக்காம இருந்துடத்தான் முடியுமா? வேற எந்த ஒரு பிரயோஜனத்துக்காகவும் பெருமாள் முன்னாடி போய் நிற்காமல் இருக்கத்தான் முடியுமா? இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே மிக கட்டமானது. அதனால பக்திங்கிறது சாஸ்திரத்துல எந்த பக்தி சொல்லப்பட்டதோ அந்த அளவு பண்றதுக்கு நமக்கு இன்னைக்கு சக்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது, பொழுதும் கிடையாது. அது ஆழ்வார்களால மட்டுமே முடிந்தது, பிரஹ்லாதனால முடிந்திருக்கலாம், ஒரு ஆண்டாள் போன்ற பெரியவர்களால முடிந்திருக்கலாம், ஆனால் நம்மால் இயலாது. பக்தியில அசக்தி ஏற்பட்டால் நம்மால முடியாதுங்கிறத தெரிஞ்சுட்டோம்னா பிரபத்தி, அது முடியாதுங்கிறதுனாலே பகவானிடத்திலே சரணாகதி அனுஷ்டிப்பதற்காக வருகிறோம். சரணாகதிக்கு இத்தனை கட்டப்பட வேண்டிய தேவை கிடையாது. என்னால் ஒன்றும் முடியாது, உன்னுடைய திருவடிகளிலே விழுந்து விட்டேன், வேறு புகலிடம் எனக்கு கிடையாது, உன் திருவடிகளே புகழ், போக்கிடமும் இல்லை, உனக்கு கொடுக்கறதுக்கு என் இடத்துல ஒண்ணுமே கிடையாது, அதனால நீயே எனக்கு வழியாக இரு, நீயே புகலிடமாக இரு, உன் திருவடிகளை பத்தி உன்னுடைய திருவடிகளை அடைந்து விடுகிறேன் அப்படிங்கிற மனப்பக்குவம் வந்துடுத்துன்னா அத சரணாகதின்னு சொல்லுவார்கள். பக்திக்கு நாம் நிறைய முயற்சி எடுக்க வேண்டும். சரணாகதிக்கு முயற்சி நம்மதன்னு அவனது, அவன் முயற்சி எடுக்கிறான் நம்மை கடைத்தேத்த சரணாகதியில், நாம் முயற்சி செய்ய வேண்டும் நம்மை கடைத்தேற்றி கொள்ள பக்தியில். அதனால பக்திங்கிறது கொஞ்சம் சிரமம், சரணாகதி இன்னும் கொஞ்சம் எளிமையான வழி. அதனாலே பக்தி முடியாதவன் தான் சரணாகதிக்கு வந்து சேரலாம். இந்த பக்திக்கு இன்னொரு குற்றமும் உண்டு. பக்தி என்னால் அத சாத்தியோபாயம்னு சொல்லுவார்கள். உபாயம், உபாயம்ங்கிறது பெருமானை அடைவிக்கும் வழி. அந்த வழியை ரெண்டா பிரிக்கலாம், ஒன்னு சுத்தோபாயம், மற்றொன்னு சாத்தியோபாயம். சாத்தியோபாயம், நான் பிரயத்தனப்பட்டு உன்னை சாதித்தால் அது சாத்தியோபாயம். சுத்தோபாயம், நான் எந்த பிரயத்தனமும் பண்ண வேண்டாம், தானே இருக்கிறது, அதை போய் கெட்டியா பிடிச்சுனுட்டா கிடுகிடுன்னு மேல ஏறி போயிடலாம், இது சித்தோபாயம். வித்தியாசம் புரியறதுக்காக சொல்றேன். எந்த ஊர்லயும், இந்த ஊர்ல 18 மாடி கட்டடம், 30 மாடி கட்டடம்னு கட்டி வச்சிருக்கா, படிக்கட்டு இருக்கும், அதற்கு பக்கத்திலே யந்திரம் வச்சிருக்கா ஒரு உள்ளாட்டம் கட்டி மேல அழைச்சின்னு போறதுக்காக. நம்ம வேணும்னா படிக்கட்ட சமப்பட்டு மேல ஏறியும் போகலாம். நமக்கு அது முடியாதுன்னா பக்கத்துல இருக்கிற அந்த உள்ளுக்குள்ள ஏறி உட்கார்ந்துருட்டா அது கிடக்கிடன்னு விஷயத்திறனால மேல கொண்டு போய் நம்மளை ஏற்றி விட்டுடும். இந்த ரெண்டு வழியும் ஒரு ஒரு இடத்துலயும் இருக்கிறது. நாம சாமானோட எடுத்துன்னு போனோம்னா நம்ம வண்டியோட கொண்டு போய் உள்ளுக்குள்ள நின்றுக்கலாம், அதபடியே 18வது மாடியில கொண்டு போய் விட்டு விடுறது. பக்கத்துல படிக்கட்டும் உண்டு, படிக்கட்டுல ஏறி போனா நான் சிரமப்பட்டு சாதித்தேன், ஆனா இதுல ஏறி போட்டா இதுல நான் சிரமப்பட்டு சாதிக்கல, அது சிரமப்பட்டு என்னை கொண்டு போய் மேலே விட்டு விட்டது. இந்த ரெண்டு வித்தியாசம். பக்திங்கிறது நாம சிரமப்பட்டு படிக்கட்டுல ஏறி போகிறா போலே, சரணாகதிங்கிறது நாமம சிரமமே படாமல் பெருமானுடைய திருவடிகளை பெற்றுக்கொண்டால் அவன் நம்மை மேலே உயர்த்தி கொண்டு போகுமா போலே. ஆஹ், பக்தி பண்றதுக்கு முடியலேன்னு தெரிந்து கொண்டால் பிரபத்திங்கிற சரணாகதிக்கு வருவோம். பக்தியில்
இன்னொரு கட்டமும்